நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தியன் மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே எல்லாம் அல்ல எம்பெருமான் முருகன் திருவர்களாலே இன்றைய தினம் தீர்த்தவாரி நிகழ்ச்சியோடு பதினொன்றாம் திருவிழா நாள் சஷ்டி திருவிழா நிறைவடைகிறது இன்றைய தினம் இப்பொழுது ஆறு மணிக்கு ஐயா திரு சிவசங்கரன் அவர்கள் தேவார பன்னிசை பாடல்கள் பற்றி விளக்கம் செலுத்து பாடல்களும் பாட இருக்கிறார்கள் அவர்களை பாட வருமாறு அன்போடு கோயில் சார்பாகவும் எங்களுடைய விழாக்குழு சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய தேவார இன்னிசையை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக அவரை அடுத்து சித்தாந்த தென்றல் திரு ராமன் அவர்கள் திருப்புகளும் அதன் விளக்கத்தையும் பற்றி கூற இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஏழு மணிக்கு கச்சேரி இன்னிசை கச்சேரி நடைபெற இருக்கிறது பொதுமக்கள் அனைவரும் கேட்டு மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ள தக்கார் அம்மா அவர்களுக்கும் ஆய்வர் திரு ராமலட்சுமி அம்மா அவர்களுக்கும் செயலாளர் திரு ஜெகநாதன் அவர்களுக்கும் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தின தலைவர் செயலாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இதை தொடர்ந்து ஒளிபடுத்தி கொண்டிருக்கின்ற ஐயா முத்தமிழ் அவர்களுக்கும் ஒளி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் மேலும் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஐயா அவர்களை இப்போது தேவார பாடல்களை பாட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நன்றி மேல் சமயம் வேறில்லை சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்யனோ நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாலும் உயிர் துணையே கைத்தள நீரை கணி அப்ப மோட போரி கைத்தல நீரை கணி அப்ப போரி கப்பிய முகல் அடிபேணி கைத்தல நீரை கணி அப்ப மோடவல் பொறி கப்பிய கரிமூகள் அடிபேணி கத்திடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்றிடும் புத்தியில் ஊரைபவர் கற்பக கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மகன் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் தீரள் போய மத யானை மத்தள வயிறனை உத்தமி பூதல்வனை மத்தள வயிறனை உத்தமி பூதல்வனை மற்றபில் மலர் கோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனே முப்புறம் ஏறி செய்த அச்சைவன் ஊரை ரதம் முப்புறம் ஏறி செய்த அச்சைவன் ஊரை ரதம் அச்சது போடி செய்த அதிரீரா அத்துயரது கடு சுப்பிரமணிபடும் அப்புண மதனிட ശിവമായി അക്കുര മകളൂടൽ അക്കുരമൂടൽ അച്ചു മുറൂഗണി അക്കുര മകളൂടൽ അക്കണമണമരുൾ പെരുമാളേ சம்பத்தருடைய தேவாரம் பூவார் மலர் குண்டு பூவார் மலர் குண்டு அடியொழுவா பூகழ்வா வானோர்கள் பூவார் மலர் குண்டு அடியார் அடியாரொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்தே எரித்த எரித்தே மூவர்க்கு அருள் செய்த தூமாமழை நின்று அதிர வெருபி குருவில் நிறையோடும் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணா மலையாரே ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணா மலையாரே மஞ்சை போல் மதியம் சூடும் வானோ பெருமானா நஞ்சை கண்டத்து அடக்கும் அதுபோம் நன்மை பொருள் போலும் வெஞ்சொல் பேசும் വേടമടവനം അടു അംസൊൽ കിളികൾ ആയോ എൽ നോ അംസൊൽ കിളികൾ ആയോയെല്ലാമലയറേ தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம் அடி பார்கள் தாயினும் நல்ல தலைவர் என்று அடியாராயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போதைப்பார்கள் வாயினும் மணத்தும் வாயினும் மணத்தும் மறுவி நின்று அகலா வாயினும் மனத்தும் மறுபின்று அகலார் மாண்பினர் காண்பலர் வேட நோயிலும் பிணியும் நோயிலும் பிணியும் தொழிலர்பாலீக்கி நோயிலும் பிணியும் தொழிலர் பாலீக்கி நுழைதறு நூழிலர் போிலும் சுனையு கோ போகிலும்னையும் கடலுடன் சூழ்ந்த போன மாமலை அமர்ந்த ரே மாமலை அமர்ந்த ആറ് മുഖം ആറ് മുഖം ആറ് മുഖം ആറ് മുഖം ആറ് മുഖം ആറ് മുഖം എറു മുഖം ആറ് മുഖം ആറ് മുഖം ആറ് മുഖം ആറ് മുഖം ആറ് മുഖം എ ஆகமணி மாதவர்கள் பாத மலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகாசரவணாயனதி மானமுனது என்று மோதும் ஏழைகள் வியாகுளம் இதேனாவில் நாவில் உனை ஏவர் புகழ்வார் மரயம் என்றொழாதோ இருபடு மாலைபொருமேணியவ வேலனி நீலமயில்வாகவுமை தந்தவேளே നീജുകളടിയ നീടുതണി വേൾവിടും അടങ്ങൾ വേല സിരിവരുമാറ ഉണ ആവിണ ആണെ മുണകരി അണ്ടങ്കൂടും சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி தம்பிராணி முருக தம்பிராணி சந்ததம் வந்த தொடரா சந்ததம் வந்த தொடரே சஞ்சலம் துஞ்சி திரியாதே சந்ததம் வந்த தொடரே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்த உனை நாளும் கண்டுின் இடுவேனோ தந்தியின் கும்பை புனர்வோனே சங்கரன்பங்கில் சிவைவாலா செந்திலம் கண்டில் கதிர்வேலா தென்பரங்குன்றின் பெருமாடே ஏ அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே அபகார நிந்தைப்பட்டு பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை ியாதே உபதேச மிர பொருளே உபதேச மிர பொருளே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ ഇപ മുഗന്ത ഇണയോണേ ഇപമാകന്ത ഇളയോണേ ഇപമാടന്ത ഉത്തമി ബാല ജപമാലൈ തർക്കുരു ജപമാലൈ ത

கடலாடியாசை கடலேரி கலைமேவு ஞான பிரகாச கடலாடியாசை கடலேரி பலமாயவாதில் பிரளாதே பதிஞான வாழ்வை தருவாயே பதிஞான வாழ்வை தருவாயே மலைமேவு மாய குரமாதின் மனமேவு வாழ குமரேஷா சிலைவேட சேவர் கொடியோனே சிலைவேட சேவர் கொடியோனே திருவாணிற்கூட பெருமாளே பக்தியால் யானுனை பல பக்தியால் யானுனை நூனை பலகாலும் பற்றியே மாதிரி புகழ் பாடி பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மாதிரி புகழ் பாடி முத்தன மாறணை பெருவாழ்வின் முத்தன மாறணை பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே முக்தியை சேர்வதற்கு அருள்வாயே உத்தமதான சர்க்குணனேயா உத்தமதான

எருமையில் ஏவுகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி மொழி பேசுமுகம் ஒன்றே ஏறுமயில் ஏறி விளையாடுமுகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே கூறுமடி முகம் ஈர்க்கும் முகம் ஒன்றே கூறுமடி வினை தீர்க்கும் முகம் குன்றுருவ குன்றுருபீழ்வான் ங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனிவேள் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க வாழ்கடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னல் கோன்முறை அரசு செய்க உறைவிழா உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க வேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சித்தம்பலம் ஆன்மீக பெரியோர்களை இந்த நாளிலே தேவாரம் படிப்பதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்ததற்காக எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருள்மிகு பாளையன் சாலைக்குமரன் திருக்கோயிலினுடைய கந்தசஷ்டி திருவிழாவினுடைய நிறைவு நாளான இன்று பதினோராவது நாள் திருவிழா தீர்த்தவாரி விழாவுடன் இந்த சஷ்டி விழா இனிதே நிறைவட இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்ச்சியாக திரு சிவசங்கரன் அவர்கள் இப்பொழுது திருப்புகழ் தேவார பாடல்களை பாடி நம்மளை எல்லாம் மகிழ்வித்தார்கள் அன்னார் அவர்களுக்கு திருக்கோயிலின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் ஐயா சிவசங்கரன் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு எமெருமான் முருகனுடைய அருளால் எல்லா வளமும் உடல் வளமும் மனநலமும் பெற்று வாழ எல்லாமல்ல முருகப்பெருமானை வேண்டி விரும்பி நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சித்தாந்த ரத்தினம் தி ராமன் எம்ஏ பணி நிறைவு கேடிசி ஓட்டுநர் பயிற்சியாளர் அவர்கள் இப்பொழுது திருப்புகழ் பாடல்களை பாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் அன்னார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமெனால் சித்தாந்த ரத்தினம் சென்ற மாதம் கூட அமெரிக்காவிலே சென்று எம்பெருமான் முருகனுடைய பெருமகளை ஆன்மீக சொற்பொழிவாக நிகழ்த்திய ஒரு பெருமகனார் அவர் இந்த மேடையிலே இன்று நமக்கு வந்து இந்த பக்தி சொற்பொழினை நிகழ்த்துவதற்கு இசைந்துள்ளது உள்ளபடியே நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் அன்னார் அவர்கள் வயது கல்விக்கு ஒரு தடை அல்ல என்பதை போன்று தொடர்ந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார் முனைவர் பட்ட ஆய்வை நோக்கி அன்னாரனுடைய திருபயணம் அமைந்து கொண்டிருக்கிறது அதற்கும் எம்பெருமான் முருகனுடைய அருள் கிட்டும் விரைவில் அடுத்த மேடையிலே கூட அவர் முனைவர் என்ற பட்டத்தோடு இங்கே ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்துவார் இப்பொழுது சிவ சித்தாந்த ரத்தினம் தி ராமன் எம்ஏ அவர்களுடைய திருப்புகழ் இசை பாடல்கள் இதோ திரு சங்கரன் அவர்களை கௌரவித்து முனைவர் சரவணகுமார் அவர்கள் பரிசு வருகிறார்கள் உன் கடலில் தே நமுதத்துணர்வோரே இன்பரதத்தே பருகி பலகாலும் எந்த நுயிர்கால ஊற்று அருள்வாயே தம்பிதனக்காக மன தனைவோனே தந்தை வளத்தாளருள் கை கனியோனே அன்பர்தமக்கானமை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமானே ஐந்துகரத்தானை முக பெருமானே எல்லாம் வல்ல எம்பெருமான் சாலைக்குமரன் அவர்களால் இன்றைய தினம் நிறைவு நாளான தீர்த்தவாரியான நிறைவிழா என்று மிகவும் மகிழ்ச்சியாக விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது ஒரு சின்ன கதையில் நிறைவு நாளில் கொடுக்கும்போது திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரம் திருமறைக்காட்டில் போய் கோயிலில் போய் பாடல் பாட சொன்னாங்களாம் அப்போ நாவுக்கரசர் பத்து பாடல் பாடி கோயில் நடந்திருந்தது அதே மாதிரி அதை திருமஞ்சாத்தின் நிறைவு செய்கிறதுக்காக திருஞான சம்பந்தரம் பாடும்போது ஒரு பாடல் பாட சொன்னாங்களாம் அப்போ அந்த பெருமை என்னங்கிற போது பார்க்கும்போது தான் நிறைவு நாளான என்று எனக்கு ஒரு பாட்டாவது படிக்கிறதுக்கு இறைவன் கொடுத்தாருங்கிறத பற்றி பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் நினைக்கேன் ஏன்னா எம்பெருமான் வந்து அப்பா நீ ஒரு பாட்டு பாடினா போதுங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ஒரு மணி நேரம் கொடுத்ததுனால அவரை வணங்கி மேலும் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ள அனைவருக்கும் தக்கார் முதல் செயலர் அனை ஆய்வர் சேலர் கோயில் பணியாளர்கள் கோயில் குருக்கள் மற்றும் இந்த வியாபாரிகள் இந்த பக்கத்தில் இருக்க வியாபாரிகள் அனைவருக்கும் உடைய பொற்பாதங்களையும் வணங்குகிறேன் ஏன்னா அவங்க பல இன்னல்களுக்கும் கடந்து இதெல்லாம் பொறுமையாக இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க கடந்த வாரம் கூட நம்ம நண்பர் ஜோதிடத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் கந்தசாமி அவர் ரெண்டு மூணு தடவை பேசும்போது நான் வர முடியாமல் போயிடுச்சு இதே மாதிரி நண்பர் முருகவேலி முருக இளங்கோ என்னுடைய உயிர் நண்பர் நாங்கள் மூணு பேருமே எப்போவுமே ஒரே மாதிரி வந்து பேச வைக்க ஒரு வாய்ப்புகள் வரும் எங்களுக்கு நான் இப்போ வெளிநாடு நமக்கு முதல்ல அந்த வாய்ப்பு கிடைக்கல கிடைச்சிருக்கு முருகப்பெருமான் எப்படியும் வாய்ப்பு கொடுக்கார் இந்த முருகனை நினைக்க நினைக்க ஏன்னா நான் பள்ளிப்பருவத்திலேருந்தே இந்த முருகன் கோயிலுக்கு நடந்து வந்து சாமி கும்பிட்டு போயிருக்கோம் கடைசி வெள்ளிக்கிழமை தோறும் அதனால் அவர் என்றைக்குமே எல்லோருக்கும் நல்ல அருள் என்று கூறி இன்றைக்கித்தனா நம்ம நெல்லை மாவட்டத்தில் உள்ள சிறுப்புகள் கோயில்களை பற்றி நம்ம சொல்கிறோம் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அதாவது பொதிகை மலை தான் முதல்ல புறப்பட்டுருக்கு அந்த தென்றல் இந்த பொதிகை மலை உச்சியிலே புறப்படும்ன்ற பட்டுக்கோட்டை ராஜா வந்து அருமையாக பாடியிருக்காரு இதே மாதிரி ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் ஒரு பாடல் மிக அருமையாக பாடியிருக்காரு பொதிகை மலையில் என்னெல்லாம் இருக்குங்கிற பார்க்கும்போது காட்டு விலங்குகள் யானை மான் எல்லாம் இருக்கா அந்த இடத்துல சந்தன மரங்கள் நிறைய இருக்குது அன்னப்பறவைகளும் நிறைய இருக்குங்கிறத அதை பற்றி மிக அருமையாக சொல்லியிருக்காங்க அதை இன்றைய இதை மறந்துதான் இன்னைக்கு நிகழ்ச்சி உபயோகர் வந்து ஆனந்தமணி பழைய புத்தக கடை அதாவது ஓல்டு இஸ் கோல்டு பழசு கிடைக்காது புதுசையை போனால் ரோ கொடுத்து வாங்கிடலாம் பழைய நினைவுகள் கிடைக்கும் போது ரொம்ப அபூர்வமான ஒரு சங்கதி அதனால் அந்த பழைய புத்தகம் கிடைக்கும்போது மாணிக்கத்தையும் வைரியத்தையும் தேடி போகிற மாதிரி இருக்குது அதில் இந்த ஆனந்தமணி அவர்களை அவர் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பான்சராக இருக்கார் உபயதாரர் அடுத்தபடியாக பல நூற்றாண்டு காலமாக நமக்கு அன்னபோஜனை வழங்கி கொண்டிருக்கும் காமாட்சி அன்னபூர்ணுடைய காசி அன்னபூர்ணியை போல் இருக்கும் சந்திரலாஸ் அவர்கள் அடுத்தால கல்யாண கமலம் ரியல் எஸ்டேட்டு புத்தாள ரோடு திருநெல்வேலி நகரம் அந்தெல்லாம் எல்லாம் நமக்கு உபேதாரராக இருக்காங்க ஏன்னா எதுக்கும் கண்டிப்பாக ஒரு உபேதாரர் வேணும் சுடர் விளக்கு என்றாலும் தூண்டுகோல் தேவை விளக்கு இருந்தாலும் அதுக்கு என்ன விடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் முடியும் எல்லாமே செய்கிறதுக்கு அவங்க செய்கிறதுக்கு அவங்க புட்பாதத்தையும் வணங்குகிறோம் அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம் எங்களுடைய குழு சார்பாக பொதிக மேலையிலேருந்து சொல்லும்போது அந்த பொதிகை மலையில் புறப்படும் போது சந்தன சந்தன மரங்கள் நிறைய இருக்கான் சந்தன மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய காடு அன்னப்பறவை எழுந்திருக்கு கோசவ மன்னன் ஒரு மன்னன் ஆண்டு இருக்கான் அவங்க வந்து அந்த காலத்தில் பெரியவங்களாக இருந்து தாய விளையாட்டுகள் இந்த நிறைய விளையாட்டுக்கள்லாம் விளையாண்டு தான் அந்த புறநானூறு அகநானூறு பாடல்களில் நிறைய பொதிகை மலை பற்றி சொல்கிறாங்க இந்த பொதிகை மலை எங்கே இருக்குதுன்னா அகத்திய ராகுட் வந்து கொடுத்த பாமநாத மலை கைலாயத்தில் இருந்து சிவபெருமானுடைய கல்யாணத்தை பார்க்க நிற்கும்போது அவர் என்ன சொன்னார் ஐயா இந்த காட்சியை நான் பார்க்கணுமே என்ன செய்யணுங்கும் போது நீ தென்னாடு தென்னாடு தாழ்ந்து வடநாடு வசந்திருக்கு அதனால் நீ தென்னாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி போன உடனே அகஸ்தியர் வந்திருக்கார் அவருடைய கல்யாண காட்சியை காணக்கூடிய இடம் அகஸ்தியர் மலை ஆகிய மேலே இருக்கு அந்த அருவி அப்போ மேற்கு தொடர்ச்சியில் இருக்கும்போது இந்த அகஸ்திய பெருமான் வந்ததனால நமக்கு ஒரு தாம்பரவர் நீர் கிடச்சி இந்த அருவி இந்த தாமிரபரணி அருவி அகத்தியர் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு மாபெரும் தவம் இருந்திருக்கும் நெல்லை மாவட்ட மக்கள் நெல்லை மாவட்டம் இன்னைக்கு அது மூணு மாவட்டம் ஆயிட்டு தூத்துக்குடி தென்காசி மாவட்டம் ஆயிட்டு ஆனால் நம்ம ஒரே மாவட்டம்தான் திருநெல்வேலி மாவட்டம் அந்த மாவட்டத்தில் அருணகிரி அகஸ்தியர் வந்து முத முதல்ல அர்ணகிரினாருடைய திருப்புகளை போய் அங்கே பாடியிருக்காரு முருகன் கோவில் இருந்திருக்கு முருகன் கோவில் இல்லாத இடத்துல திருப்புகள் பாட மாட்டார் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் அங்கே இருந்து பாடியிருக்கார் அகஸ்தியர் மலையில் முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலையின் இந்த வட கீழ்ப்புறம் வந்து நமக்கு வந்திருக்கு மேல் பக்கத்தில் வரும்போது கேரளா திருவனந்தபுரம் ஆகிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செழிப்பான நீர்வழிச்சி கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் வற்றாத ஜீவநதி ஒன்று ஓடுதுன்னா தாமிரபரணி நதி தான் இந்த தாமிரபரணி நதியை பற்றி நிறைய ஆய்வுகள் செஞ்சு அதனுடைய கட்டுரைகள்லாம் ஐயா முத்தமிழ் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு எட்டா மாதங்களுக்கு முன்னால் அந்த அறிவு ஆய்வு பற்றி கலெக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு நிகழ்ச்சி எடுத்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தார் அதுக்கு புஷ்கர்ணி இந்த வருஷம் நம்ம கிடச்சிருக்கு எல்லாம் மாபெரும் புண்ணியம் செஞ்சோம் அந்த அகஸ்தியர் முத முதல்ல அங்கே ஒரு பாடல் பாடினார் திருப்பொல்கள் திருப்புகள் பா அகஸ்தியர் இருக்கும்போது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கார் இந்த அருணகிரினாருடைய திருப்புகளில் மிகவும் முக்கியமான இன்னைக்கி இருந்தால் ஐயா வாரியார் சுவாமிகளுடைய நாள் இன்னைக்கு அது ஒரு மாபெரும் பாக்கியான கிடச்சிருக்கு அதாவது திருப்புகளையே மேலே கொண்டு வந்து வந்து வாரியார் சுவாமிகள் திருநெல்வேலியும் ஒரு சாமி திருப்பூர் சாமின்னு இருந்தார் அவர் இந்த பாடலை நிறைய தொகுத்து காசு சுப்ரமணியம் உள்ள மன்றக்குழு தலைவர் ஐயா மூசு சங்கர் அவர்கள் இதை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க சங்கர் ஐயா கூட சொல்லுவாங்க திருநெல்வேலாம் திருப்புகள் வளர்ந்தது அதுக்கப்புறம் ஐயா திருவானந்த வாரியார் சுவாமிகள் வந்து அதை மேற்கொண்டு நிறைய கொண்டு வந்து பிரபலமாக ஆக்கினாங்க அப்படின்னு அவங்களுடைய நினைவுனாலும் கிடைச்சிருக்கு இப்போ இந்த பொதிகை மேலையை பற்றி பாடும்போது மேலையில் திருநிகரினாவுடைய திருப்புகள் நிறைய சொல்லும்போது மேலையில் ஒரு பாடல் முதல்ல பாடியிருக்கார் அந்த பாடல் என்னென்னு பார்க்கும்போது பொதிக மேலையில் முதல் பாட்டு பாடியிருக்காரு வெடித்த வார் குழல் விரித்து வேல்விழி விழித்து மேகலை பதித்து வார்தோடு மிகுத்த மாமூலை அசைந்து நூலின் மருங்கிய நாடை அதாவது அவருடைய வாயுடைய குழல்கள் எப்படி வெடிக்கிற அளவுக்கு சத்தங்கள் வருது வெடித்த வார் குழல் விழித்து வேல் விழி அவருடைய கண் வந்து வேல் போன்ற விழி போயிருக்கதே விழித்து மேகலை பதித்து மேகலைன்னா அந்த ஆடைகள் வந்து எப்படின்னா அதில் மாணிக்கம் பயிரங்களும் பதித்து மேகலை பதித்து மிகித்த மாமூலை அசைந்து நூலின் மருங்கியின் ஆடை மேலே வந்து அவருடைய ஆடை வந்து பாலாடையோட மெல்லிசாக இருக்குமா அந்த மாதிரி ஆடை அணிந்து வந்திருக்காங்கன்னா இந்த பொதிய மலையை அப்படியே மேகங்கள் தழுவி அந்த மழை பொடியக்கூடிய இடங்கள் எப்படி தான் அந்த மாதிரி ஒரு பாடலை நம்ம எடுத்துக்கணும் அப்போ மேகங்கள் மலையை தொடும்போது வெடிக்கக்கூடிய அளவுக்கு மின்னல்களும் இடிகளும் வருது வெடித்த வார்குழல் விரித்து வேல் விழி அந்த மின்னல் வந்து விடி டப்பு டப்புன்னு வெடிக்கி நம்மளுடைய அர்த்தங்கள் குரல்கள் எப்படி எடுக்கணுங்கும் போது நமக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கலாம் பெண்களை பற்றி நினச்சி பாடுதாரன்னு நினைக்கக்கூடாது அவருடைய பார்வையு எப்படி இருக்குது மேகலை பதித்து வார்தோடு மிகுத்த மாமூலை வசைத்து நூலின் மருங்கின் ஆடை அந்த மேகங்கள் வந்து நீல நிலத்தில் இருக்க மேகம் வெள்ளை கலரில் அப்படியே போயிட்டுருக்கு அப்போ அதை பார்க்கும்போது அந்த அசைவுகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் நூலின் மருங்கின் ஆடை மினுக்கி ஓலைகள் விலுக்கியே வலை துளைக்கி விளை நகைத்து கீழ்விழி மிரட்டியே யாரையும் அழைத்து மால்போடு போடு தந்த வாய்நீர் அவள் கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி கொடுக்காட்டாலும் ஒவ்வொரு வேசுகள் திஞ்சாங்கிறது நினைக்காம அந்த மழை வந்து எப்படி நமக்கு போய் அந்த மழையினுடைய மேகத்தினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நீர் எப்படி இருக்கிறது அந்த நீரை தந்தது குடித்து நாயன முடக்கு மேல்பிணி எடுத்து பாதிகள் தடுத்த தாய்தமர் குலத்தர் யாவரும் நயக்கவே உடல் மங்கு வேலை அந்த உடல்கள் மங்கக்கூடிய வேலை எப்படி இருக்குங்கிறத மாதிரி சொல்கிறார் அவருடைய அர்த்தம் வேறு நம்ம எடுக்கக்கூடிய அர்த்தங்கள் வேறு இந்த மாதிரி இந்த முதல் பாடலை அருமையாக சொல்கிறாரு அடுத்தபடியாக அங்கேருந்து வரும்போது ரெண்டாவது பாபநாதத்துக்கு அடுத்தால குற்றாலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டு இடத்துல சொல்கிறாங்க முதல்ல அந்த எட்டு இடத்தையும் சொல்லியிருந்தேன் முதல்ல பொதிகைமலை அடுத்தபடியாக குற்றாலம் குற்றாலத்துக்கு அடுத்தால் இளஞ்சி முருகன் கோயில் இளஞ்சிக்கு அப்புறம் ஆய்குடி ஆய்குடினு அடுத்து கழுகுமலை கழுகுமலைக்கு அடுத்தால் நாங்குநேரி நாங்குநேரி அடுத்தால் வள்ளியூர் இந்த ஒவ்வொரு திருக்களங்களையும் ஓரிரு பாடல்கள் பாடிட்டு அப்பன் செந்திலாண்டவன் சென்னையில் போய் நின்று அவர் தொண்ணூறு பாடலுக்கு மேலே பாடியிருக்கார் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாடி இருக்காரா சித்தர்கள் நேராக அவங்களே பக்கத்தில் கூப்பிட்டு வந்துடுவாங்க சித்தமெல்லாம் சிவமயமேங்கும் போது கோயிலில் போய் பாடணும்னு இல்லை தேவாரம் ஐயா பாடினாங்க கதிர்காமத்துக்கும் இலங்கைக்கும் போனது போல் எப்படி பாடினார இறைவன் இருக்கும்போது அங்கேயே வந்து கைலை காட்சியை கொடுத்தாரு நாவுக்கருதருக்கு நாவுக்கருதருக்கு கைலை காட்சி எப்படி கொடுத்தாரு போயிட்டே இருக்கும்போது முடியலை இந்த குளத்தில் மூழ்கி திருவாயிர திருவையாறில் எந்திரிச்சு வந்து பாருன்னு நம்முடைய காட்சி தாருன்னார் அப்போ இறைவன் எங்கிருந்தாலும் ஒரு ஆட்சி கொடுப்பார் இப்போ இதெல்லாம் பழைய காலத்தில் ஆசிரியர்கிட்ட கேட்டால் தெரியும் இப்போ உள்ள ஆசிரியர்கள் பாடம் நடத்திட்டு போயிட்டே இருக்காங்க பழைய காலத்தில் உள்ள ஆசிரியர்கள்லாம் பாடம் நடத்தும் போது அதுக்கு ஒரு கதைகள் சொல்லுவாங்க கருத்துக்கள் சொல்லுவாங்க ஐயா முத்தமிழோட ஐயா ஆசிரியர் பார்த்திங்கன்னா அவங்களுடையெல்லாம் படிக்கலையே நமக்கு வருத்தப்பட வேண்டியிருக்கு அதுக்கு இவருடைய நண்பராக கிடச்சிருக்காருன்னு பார்க்கும்போது அந்த பழைய காலத்தில் ஆசிரியர்கள் எப்போ இருந்தாங்க இப்போ உள்ள ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க இப்போ உள்ள ஆசிரியர் நான் குறை சொல்லலை ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் காலம் ஆகிப்போச்சு நாலு நாள் எட்டுங்கிறத கம்ப்யூட்டர்லேயும் போடுறாங்க நாலு நாள் பதினாறுன்னு வந்துடுது பெருக்கல் போடுதோமா வகுத்தல் போடுதோமா எட்டு போடுமா தெரியாது இப்போ அடிக்கிற போது வித்தியாசம் அப்போ அப்போ கிடையாது வீசாம் கா மகா வீசா அரைக்காலும் முண்டாணின்னு சொல்லுவாங்க வீசன்னா என்னத்தை போட்டு வீசா ஒரு வாத்தியார் வீசம்னார் நான் வீசாரி எடுத்து என்ன போட்டு திருப்பி வச்சு அடிச்சு போட்டார் ஏன்னா மாகாணிங்கிற காலம் அதுதான் வீசங்கிற சொன்னதுக்கு நான் வீசாரி எடுத்து அவர் வீசணும் அப்போ அந்த நினச்சேன் அவர் வீசின வீசா வீசத்தான் சொல்கிறார்னு நினச்சி விசிறி எடுத்து கையில் வச்சா அவர் திருப்பி என்ன அடிச்சு விட்டார் ஏல மாகாணி அப்படின்னு அப்போ கணக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க இப்போ மகா இப்போல்லாம் பாயிண்ட் சொல்கிறான் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்றுன்ட்டாங்க அப்போ பாடல்கள் எப்படி இருக்குது கதைகள் எப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டு படித்தாதான் சாப்பாடு வீட்டில் உண்டு தேவாரம் படிக்கணும் திருவாதகம் படிக்கணும் திருப்பூர் படிக்கணும் எதா ஒன்று படித்து சொன்னால் தான் சாப்பாடு பாதியை படிச்சுட்டு பாதியை சொல்லிவிட்டு மீதியை சாப்பிட்டு அழுதுகிட்டு விற்பான் தான் சாப்பாடு போட்டு அனுப்பிடுவாங்க நீர் இல்லை நெற்றி வாழலாம் நீர் இல்லைன்னா சோறு இல்லை நமக்கு குளிக்கணும் முதல்ல அடுத்தாலும் நெற்றியில் திருநீர் இருக்கணும் அப்புறம் தான் சாப்பாடு இப்போ அப்படி இல்லை சாப்பிட்டே பூசிக்கிடுதோம் பூச்சிக்கிட்டே சாப்பிடுதோம் எல்லாம் கதை நடக்கு காலத்து தக்கன மத சொன்னார்னா இன்னையா பேசாங்க அடுத்தபடி அவர் குத்தாலத்துக்கு வந்தார் அரணார் குத்தாலத்துக்கு வரும்போது குத்தாலத்தில் இவர் ஒருத்தர் உள்ளே விட மாட்டேன்ட்டான் ஏன்னா இவர் நல்ல திருநீர் பூசிட்டு வரார் அங்கே பூரா வைணவர்களாக இருந்தால் பெருமாளை கும்பிடக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க இந்த மலைச்சாறுலையும் பார்த்தாரு இந்த அஞ்சு அருவி இருக்குது பார்த்தாரு அஞ்சு அருவி சிவபெருமான் தோற்றி விட்டது தான் அஞ்சு அருவி அஞ்சு நாமம் சிவமயா சிவ நமச்சிவாயாங்கிற மந்திரம் வரும்போது அஞ்சு ஐந்து நாமம் அந்த அஞ்சு அருவியை போய் பாருங்கள் எங்கே இருக்குன்னு வருதுன்னு இந்த அஞ்சு அருவி அவரை ஊராக பார்க்கும்போது இளமையான தென்றல் காற்று இதெல்லாம் இருக்கு இங்கே போய் பார்க்கும்போது குற்றாலநாதரும் நாதரும் குழல்வாய் அம்மையாரும் பார்க்க போயிருக்கார் இல்லை அங்கே உள்ள தலைவரிச்சம் குறும்பாலா குறும்பலான்னா சின்ன பலா அகத்தியர் வந்து அங்கே போனதுனால மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே அங்கே உள்ள குறும்பாலாவும் அப்படி தான் இருக்குது ராமேஸ்வரத்தில் உத்தரகோசமங்கையில் உள்ள நாவல் மரம் அந்த பழமரமாக அப்படி தான் இருக்குது அப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள மரங்கள் இப்பவும் அப்படி தான் இருக்குது காஞ்சிபுரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் இழிப்பயூருங்கிற ஒரு ஊரில் உள்ள வீடு இப்போவும் அந்த வீட்டில் இருக்குது அமெரிக்காவிலேருந்து அந்த வீடு ஆராய்ச்சியை வந்திருக்காங்க ஏன்னா பழைய காலத்தில் உள்ள பட்டணத்தார் முதல் அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக பழைய காலத்து மண் வீடு இருக்குதுன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் விட்டுருக்காங்க ஒரு ஆள் நேரிலே சொல்லியிருக்காங்க இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது வந்திருக்காங்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ காங்கிரீட் வீடு ஒரு நூறு வருஷம் இல்லை ஐம்பது வருஷத்துலேயே விழுந்துருது இருபத்தஞ்சி வருஷம் தான் கேரண்டி கொடுக்கான் அடுத்தால குத்தாலத்துக்கு வந்துட்டார் குத்தாலத்துக்கு அப்புறம் பார்த்தார் ஐயோ இங்கே பெருமாள்லாம் இருக்கார் சிவனை என்ன செய்ய தெரியலேன்ட்டு அடுத்தபடியாக இளைஞர் போயிருக்காரு இளஞ்சி முருகனை போய் கும்பிட போயிருக்கார் இளஞ்சி முருகன் விசேஷமானவர் திருமண கோலத்துக்கு இளஞ்சியில் போய் ஒரு பாடல் இருக்கு மாலையில் வந்து மா மாலை வணங்குன்ட்டு சாயங்கால நேரத்தில் உள்ள மாலையை கொடுத்தா திருமணம் கண்டிப்பாக நடக்கும்ங்கிறதுனால இளஞ்சியிலையும் திருமணம் நடத்துக்க உள்ள பாடலுக்கு அப்பன் செந்திலானோ நபி பார்த்து விரல்மாரைந்து மலர்வாழி சிந்த அப்படிங்கிற அந்த பாடல் பாடினாலும் திருமணம் கண்டிப்பாக விரைவில் நடக்கும் இப்போ அதே மாதிரி குழந்தை ஏன்னா ஜெகமாய உற்றிய நக வாழ்வில் வந்துன்னு சொன்னால் முருகப்பெருமானே வந்து குழந்தையாக வரக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்போ அந்த குற்றால நேரம் கும்பிட்றதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தார் அங்கேன்னு தேடி பார்த்தார் கோயில் இல்லை உடனடியாக பக்கத்தில் இருந்து நேர இளஞ்சி போயிட்டார் இளஞ்சியில் போனால் அந்த நீர் உடையோட அழகான ஒரு முருகன் தண்ணிதானே இருக்குது அந்த முருகனை போய் வேண்டியிருக்கார் அப்பா முருகா இந்த குத்தாலத்தில் போய் நான் பார்த்தேன் அவ்வளோ பேர் இந்த மாதிரி வைணவர்களாக இருக்காங்க நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கும்பிடும்போது உடனே முருகப்பெருமானு சொல்லியிருக்கார் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ வேஷம் போடு அப்படின்ட்டு இருக்காரு அப்போ வேஷம் அந்த காலத்துலேயே போட்டிருக்காங்க இல்லைன்ட்டு வேஷம் அந்த காலத்துலேயே போட்டுற தெரிஞ்சு உடனே என்ன செய்யணும் அகை தீர்த்து நல்லா குளித்து நீ நாமம் போட்டு அந்த கோயிலுக்குள்ளே போயிரு அப்படின்ட்டார் இவர் நினைஞ்சிருக்கார் நேராக வந்தார் குத்தாலத்தில் தீர்த்தத்தில் குளித்தார் அங்கே எப்போ எங்கே அருவி எங்கேயும் இருக்குது தண்ணி இருக்குது குளம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது இப்போ தான் அதை பிரித்த மாதிரி கெட்டியை வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு எழுபது அறுபது வருஷம் நாள்லாம் குத்தாலத்துக்கு போனால் பழைய குத்தாலத்துக்கெல்லாம் மாட்டு வண்டிலாம் போனோம் ஏன்னா ஆட்டோ கிடையாது கார் கிடையாது இங்கேருந்து இருந்து ஒரு அம்பாசிடர் கார் எடுத்தோன்னா போய் சேரத்துக்கே காலையில் போட்டால் மத்தியானம் போகும் இல்லை மத்தியானம் போட்டால் ராத்திரி தான் போய் சேரும் மூணு மணி நேரம் ஆகும் கார் போகிறதுக்கு அம்பாசிடர் கார் எடுத்தால் அது மூணு இடத்துல நிற்கும் அது கைட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அந்த காரை ஹேண்டில் போட்டு கைட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் நம்ம ஆலங்குளத்தில் போய் ஒரு அரை மணி நேரம் தண்ணியை ஊற்றி ஐயா முத்தமிழியா சிரிக்காய் நான் வீட்டில் அந்த கார் பழைய கார் கார் இருந்திருக்கு அந்த தான் சொல்லுதார் ஏன்னா அங்கே போய் ஆலங்குளத்தில் போய் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டார்ட் ஆகாது ஆண்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பாவூடி சத்திரத்தை போய் நின்றுக்கூட ஏன்னா அந்த ஏற்றம் அதுக்கு மேலே போகாது அப்போ ஒன்றும் இறங்கி தள்ளணும் இல்லைன்னா கார் ஏற்றணும் மாட்டோம்னா அப்படி போயிருக்கு அந்த காலம் அப்போ அந்த குத்தாலத்துக்கு போனேன்னா அங்கேயிருந்து நடந்து தான் போகணும் மீன் பாதிலேருந்து அஞ்சரி போனால் பாதை கிடையாது காட்டுத்தோட நடந்து தான் போகணும் அப்போ அதிச்சர் பார்த்துருக்காரு என்ன இங்கே குத்தாலத்தில் போய் உள்ளே போய் சிவருமானு நினைக்கிறதுக்காக பெருமாளே நினச்சி நினச்சி சே நமச்சுவாய் நமச்சுவாய் நமச்சாய் நமச்சா நமச்சான் அப்படியே தடையிட்டே இருந்திருக்காரு அதைத்தான் தலையை தடவாதினு வீட்டில் சில பொப்பிளே சொல்லுவா இங்கே தலையில் கையை வச்சுன்னா தலையை தடவாதிங்க அம்மா அகத்தியர் அப்படியே தடையை தடையை பெருமாளை சிவன் ஆக்கிட்டார் அந்த ஐதீகமே இருக்குது குற்றாலநாதர் வரலாறு நீங்கள் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி இருக்குது அதே மாதிரி திருப்பதி பெருமாள் இல்லை சிவன் தான் பெருமாளை ஆக்கிட்டாங்க முருகன் கோயிலில் பெருமாள் ஆக்கிட்டாங்க அங்கே ஏன்னா அரியும் சிவன் ஒன்று சங்கரனாக கோயில்லாம் நம்ம ஊரெலாம் விவரமாக வச்சுட்டு நான் திருநெல்வேலியில் ரெண்டு பேரும் பக்கத்தில் வச்சு அரியும் சிவனும் ஒன்றுன்னு திருநெல்வேலிக்காரங்க தான் விவரமாக தெரிஞ்சு சங்கர கோயில் வச்சுருக்காங்க மற்ற ஊரில்லாம் விட்டுட்டாங்க அப்போ இந்த குற்றாலத்தில் போய் பார்க்கும்போது அவரை செஞ்சுட்டு பார்த்தார் அப்புறம் குற்றாலனாரை பார்த்து ரெண்டு பாட்டு படிப்புமேன்ட்டு அங்கே அவரை பார்த்து ஒரு திருப்புகள் படிக்கணும்னு சொல்லி அருணகிரி நாருக்கு ஒரு ஆசை இருந்து அருணகிரி நார் வராத இடங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது குற்றாலத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கார் இப்போ அந்த அருவி குற்றால குறைவஞ்சியே நிறைய பாடியிருக்காங்க இது போக அந்த குற்றாலத்தில் பற்றி என்ன படிக்கணும் என்னங்கிறத பார்க்கும்போது மிக அருமையான ரெண்டு பாடல் பாடியிருக்கார் ஏடு கொத்தராளார் வாழ்கொழல் வாட பட்டாடை நிலவிய ஏத பெட்ரோல் இசை மூடிய கரமாதர்ன்னு அந்த ஒரு பாடல் அங்கே பாடியிருக்கார் குற்றாலத்தில் குற்றாலத்தில் குற்றாலத்தை பார்த்து ரெண்டு பாடல் பாடியிருக்காரு இந்த ரெண்டு பாடலுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லாதனால அந்த ரெண்டு பாடல்களையும் சொல்லதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அடுத்தபடியாக இளஞ்சிக்கு போயிருக்கார் இளஞ்சியில் போய் முருகப்பெருமானம் பார்த்து ஐயா நான் அந்த மாதிரி அங்கே போய் பார்த்து சிவபெருமானை பார்த்து எல்லாம் சிவபெருமானை ஆக்கியாச்சு அப்படின்னு ஒன்னே அங்கே ஒரு அருமையான ஒரு திருப்போல் பாடி இருக்கார் இளஞ்சியில் மாலையில் வந்து மாலை வழங்குன்னு கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் நிறைய இருக்காங்க ஆண்களும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அதனால் சாயங்கால நேரத்தில் நீ வந்து இருக்கும்போது அந்த மாலையில் வந்து மாலை வழங்குகிற அந்த ஒரு பாடல் மிக அருமையாக பாடியிருக்கார் கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் அந்த இளைஞியில் போய் அந்த முருகப்பெருமானை கும்பிட்டால் நம்ம கிடைக்கிவிட்டுருக்கான் அதுக்கப்புறம் பம்பளி கோயில் இருக்குது பம்பளி கோயிலுக்கு அவர் போனாரா என்னென்னு தெரியல அதில் ஒரு முருகன் கோயில் இருக்குது இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படி வரும்போது தாம்பரம் நதிக்கரையோடு வருதுக்கு அடுத்தால ஆய்குடியில் போய் பாடியிருக்கார் ஆய்குடியில் போனால் அந்த வாட்படை சேனையோர்னு ஒரு பாடல் ஒரே ஒரு பாடல்தான் ஆய்குடியிலையும் பாடி இருக்கார் ஆய்குடியில் வந்து மதுரை மன்னன் வந்து அந்த கோயிலுக்கு சிறப்பு செஞ்சதுனால இன்றைக்கும் மதுரையிலேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து பிரசாதங்கள்லாம் வர்றதா சொல்லி சொல்கிறாங்க அங்கே ஆய்குடியில் உள்ள பாடல் அதுக்கப்புறம் கழுகுமலை கழுகுமலையில் வந்து முருகன் கோயில் வந்து சமணருடைய படுகைகள் அங்கே சமணர்களும் அதிகமாக அந்த படத்தில் இருந்திருக்காங்க இந்த சமணர்கள் இருந்த இடங்கள் வந்து அவங்க எல்லாம் புலால் உண்ணமாட்டாங்க கொல்லக்கூடாது ஆறு மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க தலையை இது பண்ண மாட்டாங்க முடியேற்றாங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்காங்க அவர்களையும் பாதினை வென்றவர் மாணிக்க வாசகர் வந்து சொல்லியிருக்கும்போது இலங்கை மன்னனுடைய மகள் வந்து ஊமப்பெண் பேச முடியாமல் இருந்தால் அந்த ஊம பெண் பேச முடியாமல் இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவும் உடனே வயோதி வேடத்தில் சிவபெருமான் இருந்திருக்கார் மாணிக்கவாசகரோட தவம் பண்ணியிருக்கார் அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டோடனே அந்த ஆளை போய் பாரு நீ உன்னுடைய பொண்ணு பேசுவா அப்படின்னு சொன்னோடனே உடனே ஒரு மாணிக்கவாதர் போய் பாடி பார்த்துருக்காரு அப்போ மாணிக்கவாதர் உடனே சொல்லுவார் என்னையா இந்த மாதிரி பேசலை அப்போது நீங்கள் சமணர்கள் நாங்கள் வந்து சைவர்கள் இதை மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னோட நான் ஒரு கண்டிஷன் போடுறேன் அப்படின்னு என்னென்ன ரெண்டு அதுக்குள்ளேயே அங்கே போட்டி வந்துடும் அதாவது ஒரு இடத்துல ஒரு தொழில் நடக்குன்னா போட்டிகள் எங்கேயுமே வந்துடும் அதுக்கு திண்டுக்கு முண்டு பேசக்க ஆல் ரெடியாக இருக்கும் அவர் சேட்டா நான் செஞ்சிருவேன் அப்படிமா ஐயா கரண்ட் இல்லையா டிவி எடுக்க முடியுமா ஐயோ அவர் இல்லாட்டா நான் எடுக்கம்மா இங்கே எப்படி எடுக்க முடியும் கரண்ட்டு வரணும் அப்போ சரி வரட்டுறீயா முடியாதுன்னா அப்போ என்ன செய்யலாங்கிற மாதிரி அந்த போட்டியில் ஒன்று செஞ்சுட்டாங்க அப்போ ஐயா இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காரு இவருக்கே போட்டி நிறைய பேர் வராங்க நாங்கள் உங்களுக்கு சும்மா செஞ்சிருந்தோன்னு இவரே எங்கே பாதி துட்டுலாம் எடுக்காரு வேலையெல்லாம் விட்டு போட்டு ஆனால் சொல்கிறவங்க செய்வாங்க முடியாது முதல் நாள் வந்துடும் ரெண்டு நாள் வரமாட்டான் அப்போ நம்ம தேடி போகணும் அப்போ என்னன்னா ஒரு கருத்துக்கள் முதல்ல செய்கிறார் இவர்கிட்ட கேட்ட கேட்டவொன்னே அவர் சொல்லார் சரி நான் ஒரு பேச வைக்க எம் எம்பெருமான் இறைவன் என்ன நான் சொல்ல மாட்டேன் அவருடைய சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரோ அதுபடி உங்களுக்கு நடக்கும் வேணால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பெண்ணை வர சொல்லி ஊமை பெண்ணை வர சொல்லி உடனே பாடலை பாடுபார் பூசுவேது வெந்நீர் பொன்பதவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் அப்படிங்கிற பாடலை பாடுதார் இப்படி ஒரு பத்து பதிவது பன்னிரெண்டாவது திருச்சாலில் பாடும்போது அந்த பெண்ணு பேச ஆரம்பிச்சிட்டு பேச ஆரம்பித்த உடனே என்ன செஞ்சாங்க இளைஞமன்கிட்ட கேட்டாங்க என்ன செய்யணுன்ட்டு உங்கள் ஆட்கள் அவ்வளோ பேரையும் கழுவே ஏற்றுங்க அப்படின்னு சொன்னால் அவர் நான் கழுவேத்தன் அப்படின்னாரு கழுகு ஏற்ற நான் உயிர் பாவம் கொள்ற பாவம் அவ்வளோ வேறே சைவ மரத்துக்கு வர சொல்லுங்கன்னார் மன்னனோடு சேர்ந்து அவங்க கழுகிறதுக்குள்ளே மரம் தீ பிடிச்சிட்டு இவங்க அவ்வளோ பேருமே சைவ மதத்தில் வந்தாங்க இப்போ முருகப்பெருமானுடைய அருள் எங்கே இருக்குங்கிறத பார்க்கும்போது சிவபெருமான் பூமையும் பேச வச்சுருக்காரு கழுகு மலையில் சமணர்கள் படுகைகள் இந்த மாதிரி இருக்குச்சு அடுத்தபடியாக நாங்குநேரிக்கு வராங்க நாங்குநேரில் வரும்போது சிறீ நான் இந்த ஊருடைய பேர் அந்த அம்பால பற்றி இந்த ஒரு பாடல் மிக அருமையாக பாடி சொல்லியிருக்கார் இப்போ நாங்கள் நேரி எப்படின்னா பெருமாளையும் சிவனை அறநூறு பாடல் பாடும்போது நூற்றி அறுபத்தி நாலு பாடல்களில் பெருமாளை அந்த பாடலில் திருப்புக்கொள்ளையே கொண்டு வந்துருக்கார் எந்த பாடலுமே ராமனுடைய மருமகன் கிருஷ்ணனுடைய மருமகன் திருமாலுடைய மருமகன் அப்படின்னு நிறைய ஒவ்வொரு பாடல்களையும் அவர் கொண்டு வந்துருக்கார் இந்த பாடல் இல்லாத இடத்துல இல்லை பெருமாளையும் முருகனையும் அதை இவரே நாராயணனையும் பாடி இருக்கார் நூற்றி அறுபத்தி நாலு இடத்துல ராமாயணத்தை பற்றி சொல்லியிருக்கா அந்த பாடல்கள் வருது ஒவ்வொரு பாடலும் முதல்ல ஒரு பாட்டிலே சொல்லுவார் முத்தை திரு பத்தி திருநிகை ஜத்தி சரவண முத்து குருவித்து குருவரையனோதும் முக்கட்பரமற்கு முற்பட்டது கற்பி திருவர் முப்பத் மூவர் கத்தமரன் மணி பேண பத்து தலை தத்த கணிதொடி ஒத்தை கிரி பட்ட பகல் கிரி பற்ற தீரவாக அப்படின்னு சொல்லார் பத்தர்கிருதத்தை கடவியே பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தோடு ரட்சித்தருள் ஒரு நாளேங்கார் அவர் என்ன சொல்கிறார் முதல்ல மகாபாரதத்தை கொண்டாடாரு அப்புறம் ரா ராமாயணத்தை கொண்டாடாரு பத்துத்தலை ராவணனை கொண்டு வந்துட்டார் கம்பராமாயணத்தை வர்றது பத்தர்கிருதத்தை கடவியே பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடர் ரசட்சித்தருள் ஒரு பச்சை புயல் திருமால கொண்டு வராரு அப்போ சைவம் வைணவம் எல்லாமே அவர் அறையினார் முதல் பாடல்லையே சொல்லிட்டார் பத்து பத்துிருநாள் பாடலே முதல்ல எல்லாத்தையுமே சொல்லியிருந்தார் அப்போ அவர் வந்து எல்லாருமே ஒன்றுதாங்கிற பாடலில் வரும்போது கொண்டு வந்துருக்காரு நாங்கள் நேரம் முடிச்சுட்டு அடுத்தால வள்ளியூர் போகிறாரு வள்ளியூர் வந்து குகை கோயில் குடவரை கோயில் மாதிரி கழுகு கோயில் இதையும் வள்ளியூரும் குடவர கோயிலில் அல்லில் நேர் அதுதானும் அல்லது ஆகிய பொருள் சொல்லி நாலு வரிலாம் அவர் பாடல் பாடியிருக்கார் அப்போ ஒரு மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெறுது நாலு வரி பாடலாக இருந்தாலும் வள்ளியூர் பெருமானை பற்றி மிக அருமையான ஒரு பாடல் நிறைய பாடியிருக்கார் இந்த வள்ளியூரை பாடத்தை அடுத்தாள் பார்த்தா திருச்செந்தூர் வந்துட்டார் முருகப்பெருமான் நினைக்கி திருச்செந்தூர்லாம் நிறைய பாடல்கள் அவர் நூறு பாடல்கள் பாடியிருக்கார் இந்த நூறு பாடலில் திருச்செந்தூரில் என்ன அந்த கோவில் வந்து எப்படின்னா நம்ம சாலைக்குமரன் கோயில் வந்து தரதளத்துலேயே இருக்குது அதே மாதிரி முருகப்பெருமானுடைய கோயிலும் கடல் மட்டத்துலேருந்து கீழே போயிருக்கு எல்லா இடத்துலையும் முருகப்பெருமான் மலையிலையும் கோ இதுலேயும் இருக்கார் சமதளத்தில் இருக்கிறது காருக்கு நம்ம சாலைக்குமரனும் இதில் குறுக்குத்துறை முருகன் கோயில் போனேன்னா ஆத்தங்கிற ஓரத்தில் அப்படியே மேட்டில் இருக்கார் தண்ணிக்குள்ளே அவர் கொஞ்ச நாளில் போயிடுவார் மழை பெஞ்சாச்சுன்னா தண்ணியில் போயிருந்தார் மழை விட்டாச்சுன்னா அவர் மேலே வந்துருந்தார் நீங்கள் இங்கு அதாவது நம்ம உள்ளவங்களை கஷ்டமே படக்கூடாது தான் சைக்கிளில் போனால் கூட குறுக்குத்துறை கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் சாலிக்குமரன் கோயிலுக்கும் அப்படி போயிட்டு வந்துடலாம் மற்ற கோயிலெலாம் நீங்கள் பாருங்கள் நடந்து போய் இங்கேருந்து படி ஏறணும் இல்லைன்னா படி இறங்கணும் இப்போ குறுக்குறையில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஆற்று மணல்களில் அள்ளி காரு இரு போகிறதுக்காக விட்டாங்க பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் போல் கபடி விளையாடுறதும் அங்கே தான் எல்லோரும் குளித்து போட்டு வாக்கிங் போடுறதும் அங்கே தான் டவுன்லேருந்து நேரம் நடந்து வந்துடுவாங்க இந்த மீனாட்சிபுரத்துலேருந்து நேரம் நடந்து போயிடுவாங்க அங்கே போய் முருகனை கும்பிட்டு மேலே கடனை பர வர பறக்கானான்னு பார்ப்பாங்க அதாவது கர்டன் வராரா முருகன் வராரான்னு முருகனை பார்த்து அழகாக கும்பிட்டு வருவாங்க இப்போவும் அதே மாதிரி முருகன் கோயிலுக்கு குறுக்கு போனாலும் மிக அருமையான ஒரு காட்சி அதே மாதிரி நம்ம சாலைக்குமரன் பஸ்ஸு இந்த ஊரெலாம் அந்த காலத்தில் பஸ்ஸில் போகிறவங்க எல்லாருமே நின்று நின்று கும்பிட்டு போயிடுவாங்க அப்புறம் சாலைக்குமரன் அளவுக்கு நமக்கு அருள் கொடுத்தக்கூடிய பெருமான் திருச்செந்தூருக்கு போகும்போதே இங்கே நின்று தான் அவரை வணங்கி அடுத்த சில போகும்போது குறுக்கத்தூர்லேருந்து செலை செஞ்சுட்டு போனாங்க வடிவைப்புள்ள கொண்டு போகும்போது சிலை கிடைக்கலாம் இப்போ காரைக்கு இதில் பாளையங்கோட்டையில் சிவன் கோயில் வச்சுட்டாங்க இங்கே ஒரு சிலையை செஞ்சு விநாயகர் பிரதிஷ்டை பண்ணி முருகப்பெருமானை வனங்கு நாடம் அப்போ இந்த பெருமானுடைய அருள் நிறைய இருக்குது சுற்றி வர காவல் தெய்வமாக இருக்கா முருகப்பெருமானு நல்ல அருள் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் இப்போ திருச்செந்தூர் போனால் கடல் மட்டத்துலேருந்து முப்பது ஏடி ஆழத்தில் திருச்செந்தூர் கோயில் இருக்குது ஏன்னா அங்கே படி அவ்வளோ படி இறங்குதோம் அந்த மூணு பேர் கோயில் கட்டுறதுக்கு மூவர் சமாதி இன்றைக்கும் கோயில் பக்கத்துலேயே இருக்குது அந்த மூணு பேர் தான் கோயிலுக்கு கோபுரங்கள் கட்டி கோயில் பண்ணாங்கன்னு இன்றைக்கி அந்த வரலாறு சொல்லுது மூவர் சமாதி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு திருச்செந்தூர் கோயில் முப்பது அடி ஆழத்தில் இருக்குது இந்த முப்பது அடி ஆழம் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிடும்போது முதல்ல படி இறங்குதான் சண்முகநாதரை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை படி இறங்குதுன்னு பாருங்கள் அதில் வரிசையாக படி இறங்கி அப்புறம் கீழே போய் விநாயகர் முதல் பிரகாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு படி இறங்கி சண்முகநாதரை பார்த்துட்டு முருகப்பெருமானை பார்க்கும் முருகப்பெருமானை பார்க்கும்போது அவரும் கடல் மட்டத்துக்கு கீழே தான் இருக்கார் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பஞ்சத்தல சிவபெருமான் பாடின பஞ்சத்தலங்கள் ந இருக்குது அஞ்சு சிவலிங்கங்களும் அதுக்குள்ள இருக்குது அப்போ அது எந்த அளவுக்கு பள்ளத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் நம்ம இவங்க வாசகி ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க இளம்பெறை மணிமாறன் பற்றி திருச்செந்தூரை பற்றி திருச்செந்தூரை பற்றி பேசுனா இளம்பெரை மணிமாறன் வாரியார் சுவாமிகள் வாசுகி மனோகரன் இந்த மூணு பேரை தவிர வேறு யாராலேயும் பேசவே முடியாது ஏன்னா அவங்க எப்போவுமே திருச்செந்தூரோட இருக்காங்க இளம்பர பரிமாறன்லாம் ஐயா நீங்கள் பேசுங்கன்னா எந்த ஊரில் போனாலும் திருச்செந்தூரை பற்றி தான் முதல்ல அந்த முருகன் அதே மாதிரி வாசிகை மனோகரன் பேசும்போது திருச்செந்தூரை பற்றி கோமதி அம்பாவை பற்றி அழகாக பேச எந்த கருத்துக்கள் பேசினாலும் எடுத்து பேசுவாங்க அவங்க எங்கே போனாலும் எங்கள் குலதெய்வன் எங்கள் ஊர் முருகன் பெருமான் தான்ட்டு அவங்க ஊர் தூத்துக்குடி ஆனால் அவங்க சொல்கிற எங்கள் ஊர் திருச்செந்தூர்னு அதை விட பக்கத்தில் இருக்கா நாங்கள் எங்கள் ஊர் நாங்கள் சொல்ல அவங்களோட பக்கத்தில் நாங்கள் தான் இருக்கோம் எங்கள் ஊர் தான் திருச்செந்தூர் ஆனால் அவங்க ரொம்ப திருச்செந்தூர்னு எங்கே போனாலும் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய அருள் முப்பது அடி ஆழத்தில் இருக்குது இந்த முப்பது அடி ஆழம் எப்படி இருக்குது அங்கே போய் பார்த்தோம் முருகப்பெருமானை பார்க்கோம் அடுத்தால முருகன் வந்து சூரசம்காரம் பண்ணி வேல் வாங்கி கொடுத்த இடத்துல அந்த பிரம்மகர்த்தி தோசை நீங்கக்கா எங்கே போய் நின்னாரு வேலை வச்சு ஒரு சின்ன வட்டம் போட்ட இடம் தான் அந்த கீழே நாளை கிணறு வருது அப்போ அதில் படி இறங்கும்போது பார்த்தா தெரியும் எத்தனை படி இருக்குது அப்போ கடல் மட்டத்துலேருந்து அந்த தண்ணி கரெக்டாக வருது நீ அதை மோட்டரை வச்சு என்ன வச்சு அடித்தாலும் தண்ணி குறையவே செய்யாது அப்போ அந்த அளவுக்கு நம்ம முருகப்பெருமானுடைய அருள் இருக்குது அதே குலசேரப்பட்டினம் தெரிந்த ஒரு பெரியவர் வந்து தினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்காமல் போக மாட்டார் அவர் வணங்கி தான் அடுத்த அளவுக்கு சாப்பிடுவார் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் அவருக்கு இருந்தது முருகன் அருள் கொடுத்தாரு பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு திருச்செந்தூரில் காட்சி கொடுத்து அவருடைய பூஜை முடிஞ்சால் தான் சாப்பிடுவார் அப்போ என்ன செஞ்சார் ஒவ்வொரு ஊர்லேயும் மணி வச்சு அடித்து திருச்செந்தூர் கோயிலில் மணி அடிக்கும்போது பூஜை ஆகும்போது மணி அடிப்பாங்க மணி அடித்த உடனே அடுத்தால திருச்செந்தூர்லேருந்து வீரபாண்டியப்பட்டினம் அதுக்கப்புறம் ஆறுமுகநேரி ஆறுமுகேரிக்கு அடுத்தாலும் இடையில் ஒரு ஊரில் போட்டு முக்காணி ஆத்தூர் வந்துடும் ஆத்தூர் முக்காணி பழைய காயில் அதுக்கப்புறம் இந்த இதில் இப்போ ஸ்பீக்கர் வச்சுருக்காங்களே முத்தியாபுரம் இப்படியே ஒவ்வொரு இடத்துல மணி அடிப்பாங்க அந்த மணி சேதம் அந்த அளவுக்கு பெரிய மணி வச்சிருக்கா இந்த மணி ஓசை கேட்டு கிடையாதுல குறுக்கிச்சால பஞ்சாலம் குறிச்சியில் மணி கேட்டால் தான் சாப்பிடுவாராம் அப்போ அந்த மன்னனுடைய மனைவி ஒரு அவன் முருக முருகப்பெருமானு குழந்தை உண்டுன்ட்டு நான் நகையெல்லாம் போடுதேன் இருக்காங்க எல்லா நகையும் போட்டு பஞ்சாலங்குடித்து மன்னன் அந்த நெக்லஸ் மட்டும் உன் களத்தில் கிடக்கட்டும் நல்லா இருக்குன் இருக்காரு முருகப்பெருமான் ராத்திரியே கனவுல போய் சொல்லிட்டார் நெக்லஸ்ஸை நீ மறந்துட்டியான்னு கேட்டிருக்காரு ராத்திரியே குதிரையில் கொடுத்து விட்டாரா எந்திரிச்ச உடனே அப்போ அவருக்கு என்ன வேண்டியவருக்கு வாங்கி இல்லாதவருக்கு முருகப்பெருமான் நிறைய கொடுத்துருக்காரு அதனால் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை நம்ம எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய கருணை அதான் ஜோ சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது தகப்பனுக்கு ஓமனும் பிரணவ பொருள் சொல்லிக் கொடுத்தது முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய சந்தையை பார்க்கும்போது நமக்கு தாமிரபரணி பள்ளியில் இருபது இரநூத்தி எழுபத்தி நாலு தீர்த்த கட்டங்கள் இருக்குது சிவாலயங்கள் இந்த இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள் போக முருகன் திருக்கோயில்கள் நிறைய இருக்குது கைலாயமலை கைலாசநாதங்கிற பேருடைய கோயிலே ஆறு கோயிலே ஏழு கோயிலே இருக்குது சமுத்திரங்கிற பார்க்கும்போது ஒம்பது தடம் இருக்குதுங்க ரமண சமுத்திரம் சமுத்திரம் கோபால சமுத்திரம் இந்த ஊர்களில் சமுத்திரங்கள் ஒம்பது நம்ம ஊரில் நல்ல மாவட்டத்தில் இருக்குது அந்த பஞ்ச ஸ்தலங்கள் வந்து தார்காபுரம் சங்கரன் கோயில் கரிவலம் அந்த இடத்துல ஒரு பஞ்சஸ்தலங்கள் இருக்குது நெல்லையப்பூர் கோயில் சிவபெருமானம் இருக்கா இது அருணகிரி நார் திருப்புகள் பாடியிருக்கார் அதை வந்து கோடை நகர்ன்ற ஊரில் வந்து அந்த பாடல் கடைசி வரியாக அதில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அது திருப்புகளிலேயே அர்ண இது ஞானசம்பந்தருடைய பாடல் ஆறாவது நாவுக்கரசர் பாடல் ஆறாவது திரும திருமுறையில் ஒரு பாடல் பாடி பாடியிருக்கார் முருகனை பற்றி இப்போ இந்த முருகப்பெருமானை பற்றி நிறைய பேர் பாடிட்டு அவங்க தேவாரம் திருவாசகம் திருப்பூர் பாடிக்கிட்டே வராங்க அப்போ அவருடைய பெருமை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவருடைய பெருமை அருணகிரினாருக்கே ஒன்றுமே தெரியாத ஒரு மனுஷனுக்கு அவருடைய வேளால் அருளால் எப்படி கிடைச்சிதுங்கிற பாடலை முதல்ல சொல்கிறாரு அப்போ அவர் அருணகிரினார் சிற்றின்பங்களில் இருந்தார் போனாருங்கிற கதைகள்லாம் பிற்காலத்தில் நம்ம நாட்டில் என்னென்ன நடக்குங்கிறக்காகத்தான் இறையருள் சொல்லியிருக்காங்க காசி வீட்டுக்கு போனாரா போனார் தாவுக்கருதர் சமண மதத்துக்கு போனாரா போனார் அவங்கெல்லாம் எப்படி திரும்ப வாராங்க சைவ மதத்தை வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படியே இருவனுடைய திருவிடையாடல் மதுரை திருப்பிராணத்தை ப திருவிழாடல் பிராணத்தை பார்த்தீங்கன்னா விரைவுத்த கதையெல்லாம் சொல்லுவாங்க பிட்டுக்கு மனுஷமாக அந்த கருத்து இப்போ அந்த திருவிளையாடல் பிராணம் நடக்கும்போது என்னென்ன நடக்குது கிரேதாயில் இருந்தது கலியுகம் இப்போ வந்தாச்சு இப்போ அந்த கலியுகத்தில் என்னென்ன நடக்கக்கூடிய கதை நடந்துக்கிட்டு இருக்குது கிரேதாயுத்தில் என்ன நடந்தது கலியுகத்தில் என்ன நடக்க இப்போ இப்போ யாருமே மதிக்க மாட்டான் அப்போ அப்பா அப்பான்னு அந்த காலத்தில் போகும்போது அவர் கதையில் சொல்லுதா நாலு பிள்ளை பெற்றேன் அந்த மனுஷ முகத்தை பார்க்கவே இல்லை இப்போ தான் அந்த நாலாவது பிள்ளைக்கு இழுப்பு வர போய் தான் அந்த முகத்தையே பார்த்தேன் அப்படிங்க அப்போ அந்த கல்யாணம் ஆகி புருஷன் சேர்ந்து முகத்தையே பார்த்தது இல்லையா ஏன்னா வருவாங்க போவாங்க சாப்பிடுவாங்க அதோடு சரி ஏன்னா பின்னால் கதவு பின்னால் இருந்தால் அந்த அம்மா பேசும் ஏன்னா இப்போ அவங்க அவர் அவர்தான் சொல்லணும் வேறு யாரும் சொல்ல முடியாதுங்கிற பக்கத்தில் ஏன்னா வேறு யாருக்கு கருத்துன்னு தெரியாது அவங்க அப்பா ஆசிரியாக இருந்தாலும் பையங்களும் பக்கத்தில் உட்கார மாட்டான் இவரும் அவன் அப்பா பக்கத்தில் இதுவரை உட்கார்ந்ததும் கிடையாது அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்துருக்காங்கன்னா ஏதாவது இருந்து பேசி அதோடு முடிஞ்சிடும் இவர் கேட்டால் அம்மாட்டான் கேட்பாரு ஏன்னா அப்படி இருந்த காலம் இப்போ என்னென்னா ஹாய் டயட் அப்படின்ட்டு போகிறான் அம்மாவை கூப்பிட்டு என்னத்தையே மம்மின்ட்டு போயிருந்தான் அப்போ அப்பா அம்மாவை அப்பா அம்மாவை பேசும்போது இப்போ பையன் என்ன செய் மைகா அவர் வராரு அவர் இப்போ எங்கே வந்தாருங்க இவர் சைக்கிளில் போகிறாரு அவன் பைக்கில் போகிறான் அப்பா என்ன சொன்னால் வீட்டில் என்ன சொல்லியா நீங்கள் பைசாவின் சைக்கிளிலே போங்க உங்களுக்கு அதான் இங்கே அவனுக்கு பைக் வாங்கி கொடுங்கங்க்கா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சொல்லியா நீங்கள் வீட்டில் சும்மான் இருக்கிய கடைக்கு போயிட்டு வாங்கினேன் அவன் தூங்கட்டுவங்க்கா அப்போ இது வேலைக்கு போகும்போதே எல்லாம் அப்பா தூங்குதாரு நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னது போக இப்போ அவர் பணி நிறந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன சும்மான்னே இருக்கார் அவரை சொல்லுன்ட்டு ஒரு சைக்கிளில் இருக்கு சைக்கிளில் போக சொல்லுங்க இவர் இவரே நடக்க முடியாமல் இவர் சைக்கிளில் தூக்கிட்டு போய் கடித ரேஷங்களில் போய் அந்த இருபது கிலோ அரிசி ரெண்டு கிலோ சீனி மூணு கிலோ கோதும்பை இந்த எண்ணெய் டப்பா இவ்வளோத்தையும் தூக்கி இவர் சைக்கிள் வச்சுட்டு வர வேண்டியிருக்கு ஏன்னா அவர் சும்மா ஆனால் வீட்டில் இருக்காருனா கதை காலங்கள் கழிவு காலம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்போ அதுக்கு என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய முடியாது என்னென்ன இருக்கோ வாங்கின வரத்தை வரத்தால் வாங்கினோம் விதியை வெள்ளலாங்க அதுக்கும் மதி வரணும் நமக்கு கிடையாது அப்போ வினை என்ன இருக்குது அந்த வினைகளை நம்ம கண்டிப்பாக அணுவித்தான் தீரணும் இந்த வினையை அணுவிக்க என்ன செய்யலாம் சிவபெருமான் முருகப்பெருமான் பார்வதி பராசக்தியெல்லாம் வணங்கினால் வினை குறையும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் அப்படின்னு சொல்லி பாடுறீங்க நமக்கு வந்த வினையும் வரப்போகிற வினையும் முருகப்பெருமானை கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே செய்யாது நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும்னு சொல்லியிருக்கான் அப்புறம் திருச்செந்தூரை பற்றி சொல்லும்போது திருச்செந்தூரில் நிறைய பாடல்கள் சொல்லியிருக்காங்க பழனியில் முதல் பாடல் ஒரு பாடல் பழனி பாடல் பாடுறேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த திருப்புகள் சொல்லி கொடுக்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எங்கள் ஆட்சி வீட்டுக்கு போயிருக்கும்போது எசிக்கி கோனார்னு ஒரு இருக்கார் பெரியவர் அவர் நிறைய நிலபலன்கள் இருந்தது ஆடு மாடுகள்லாம் இருந்தது அந்த மனுஷன் ஐம்பத்தி ஏழில் பழனிக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம வந்து பஜனை ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு மூணு பிரிவாக பஜனை அந்த கிராமத்தில் ஒரு பக்கத்தில் அக்ராவரத்தில் ஒரு பஜனை போயிட்டு வருவாங்க இந்த பக்கத்தில் பஜனை வரும்போது இவர் நான் எடுத்து நடத்தினா ஆள் அந்த நேரத்துலேயே ஆல்ரெடி உயரத்தில் இருப்பார் நல்ல வளர்த்தியான ஆள் இருந்தால் நல்ல புத்தி கூர்மையான ஆள் அந்த வளர்த்திக்கிட்டக்கான அவருடைய அறிவு கூர்மையாக அதிகமாக இருந்தது பழனி போய் சாமி கும்பிட்டு வந்த உடனே திருப்புகள ஆரம்பித்தார் அப்போ நான் ஏழு எட்டு வயதில் இருக்கும்போதே இல்லை பஜனை போகிறார் நீங்கள் போங்கன்னோன்னே டவுசர் போட்டிருந்தோம் உடனே வேட்டியை கட்டிட்டு போனோம் இப்போ ஒரு முதல் பாட்டு ஒன்று சொல்லிக் கொடுத்தாரு அபகார்னி நிந்தைப்பட்டு உளராதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைத்த அருள் பெறுவோனு இபமான் முகன் தனக்கிடையவனே இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலி தந்த தற்குணநாதா திருவாவின் பெருமாளேன்னு அந்த முதல் பாடல் பழனியை பற்றி மிக அருமையாக பாடினாரு அது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சதுனால அந்த பழனி முருகனை பற்றி பாடியிருக்கோம் அடுத்து திருச்செந்தூர் ஏன்னா காலத்தின் அருமைகரி திருச்செந்தூர் முருகனை பற்றி ரெண்டு பாடலை பாடிக்கிட்டு நிறைய பாடல் இருக்குது இப்போ சுவாமி மலையை பற்றி ஓம் மந்திர பொருளை சொல்லும்போது போது சர சரணகமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறையில் தியானம் வைக்க அறியாத சடக சட மூடை மட்டி பவமையிலேயே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் அருவியினோம் முருகப்பெருமா நினைச்சி நம்ம பார்க்கல சரணகமலாலயத்தை அரை நிமிடம் நேரம் மட்டும் அரை நிமிஷம் கூட நம்ம நினைக்கலை முறையில் தியானம் வைக்க அறியாத எனக்கு தியானம் தெரியல சகடசடம் மூடமட்டி பபபீனிலேயே சனித்த செய்த பாவத்தில் நான் வந்து பிறந்துட்டேன் தமியன் மிடியால் மயக்கம் ஒருவேனும் இந்த மாதிரி மயக்கம் இருக்கக்கூடாது முருகப்பெருமானே சிவபெருமானே எனக்கு முருகப்பெருமானே அருள் கொடுன்னு சொல்கிறார் அப்போ நம்ம செஞ்ச பாவங்கள் என்ன இருக்குங்கிறத அதை சொல்கிறான் அப்புறம் முதல்ல திருச்செந்தூரில் வரும்போது அவர் அருமையாக பாடியிருக்கார் அவர் முதல்ல அருணார் பாடும்போது அவன் ஒரு பாட்டில் பாடுறாரு ஒன்றுமே தெரியாது நான் முட்டால் எப்படி படிக்கிறேன்னு பார்த்தாரு அந்த நேரத்தில் பார்க்கார் ஒரு பாடல் பாடுறாரு நேர்விணி மாதரை மேமியதனை மோனனை நெறிவேணா ஈனனை மீனனை ஏடனுதாமொழு எழையை மோனையை அகலா அகலானே மாவினை மூடிய நோய் பிணியாளு வயமையில் நெய்களாதே மாமணி நோ முரசீதழ தாழ்த்தனே ஒரு நாளே நாவலர் நோலி செய்யால்வரே நரத நாற்புகள் குறமாதே நாடிய காடிய சேமக நாயக மாமையில் உடையோனே தேவி மனோன்மணியாயி பராமரை தென்மொழியால் தரு சிறியோனே சேனுய்தோலையின் சீரலை வாய்வரு பெருமாளே சீரலை வாய்வரு பெருமாளே அதாவது ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஒரே நோக்கம் பெண்களை தான் பார்த்துருக்கேன் கூறு போல் அம்பு போல கண்ணுடைய பெண்ணை தான் பார்த்துருக்கேன் ஒன்றுமே பார்க்காம இருந்து இருக்க ஏதனை மூடனை எனக்கு மூனை முட்டாள் ஒன்றுமே தெரியாது ஈண வீண இதெல்லாம் சொல்கிறாரு ஏடு பள்ளிக்கூடத்தில் போய் எடுது கிடையாது படித்தது கிடையாது ஏழையை ஒன்றுமே இல்லாத முட்டாள் மூளையே அகலாநீள் மாவினை அதான் என்னுடைய வினை என மூடி மாவினை மூடிய நோய் பொடியாண்மை அந்த வினையால் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து பாய்மையாண்டிய உண்மையால் சொல்லே வரல அப்படின்னு சொல்லி அவர் பொய் சொல்லுதாரு உண்மை உண்மையில் அதுதான் சொல்கிறார் மாமணி நூபுர தாழ் தாழ்த்தனி வாழ்வுரை ஈவதும் ஒரு நாளே நீ வந்து உன்னுடைய குளிர்ந்த கரத்தால் எனக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முருகப்பெருமானை அருமையாக பாடியிருக்கேன் அடுத்தபடியாக கல்யாணத்துக்காக ஒரு பாடல் பாடுறாரு அவரு கல்யாணம் இல்லை அவர் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் கல்யாணம் முடிக்கக்கா சிவரிமானம் வாங்கும்போது ஒரு மிகவும் அருமையாக ஒரு பாடல் பாடுறாரு திருச்செந்தூரில் பாடுறாரு பிறல் மாறன் ஐந்து மலர் வாழி சிந்த மிக வானில் வெயில் காயே மிதவாடை வந்து தனல் போல ஒன்ற வினை மாதர் தம் தம்பதை கூற குறவானொன்றில் உறைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலை என் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயும் മരിമാണു ക മകിന്ന് വഴിപാട് തന്ന മതിയ മലമാവ് സിന്തേലയഞ്ച വടിവേലിന്തീരാ അറിവാൽ അറിന് അടിയാറിടഞ്ചോനേ അഴകാന മൈൽമേൽ அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே இதை பாடிட்டு இந்த மாதிரி அருமையாக பாடினார் இப்போ விரும்ப பாடிட்டு அடுத்தால திருச்செந்தூரில் ஏழாந்தூர்ல முடிஞ்சா சரி ரைட்டு முடிஞ்ச ஒரு பாடல் மிக அருமையாக பாடினாரு முருகப்பெருமையுடைய காட்சி கிடைக்கிறதுக்காக அதுவும் விரும்ப அருமையாக பாடின என்ன பாடல்னா அவர் ஏழாந்திரலாளில் சாமியை இருக்காரு இந்த பாடலாம் ஐயா அருணா நம்ம அருணா சிவாஜி வந்திருக்கார் சவுந்தரராஜன் ஒருலாம் பாடுவார் ஆனால் முதலே வந்து அவரை கூப்பிட்டு பாட வச்சு நான் விவரம் சொல்லியிருப்பேன் ஐயா முருக இளங்கம் வந்திருக்கார் விவரங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் என் தம்பி ராஜ்பால் ஒவ்வொரு வருஷம் நம்மளை தான் முதல்ல கூப்பிடுவார் இந்த விட தான் அமெரிக்காவுக்கு போனதுனால என்னை ஏசிக்கிட்டு இருக்கார் அவர் அண்ணன் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன் வந்து ஒன்றை பார்த்துக்கிட்டே என்னார் நிறைய நாளில் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன போகிறாருன்னு தெரியலை அதையும் பார்த்து அவர்கிட்டையும் ஒரு மன்னிப்பு கோரிக்கிடுவோம் தம்பியாக இருந்தாலும் ஏன்னா தம்பி தனக்கா வன தலைவனேன்னு தம்பிக்காக அண்ணன்னா போனாருங்கிறத சொல்கிறேன் அப்போ அருணகிரினார் முருகப்பெருமானுடைய காட்சியை பார்க்கும்போது ஏழாம் திருநாள் போய் பின்னால் போய் பாரியா அப்படின்ட்டான் எல்லாரும் சாமியார் மாதிரி இருக்கிறதுனால சரின்ட்டு ஒரு பின்னால் போய் உன்னுடைய காட்சியை பார்க்கணும் அப்படின்னு தான் கேட்காரு அப்போ முருகப்பெருமான் வந்து பின்னால் சடையோட காட்சி கொடுக்காரு தண்டை தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கலல் சிரம்பூடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உறி கொண்டு சந்தொன்றுந்து நின்ற அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்ச மலர் செங்கையும் சிந்தி வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ எந்தன் முன் சந்தியாவோ பொண்டரிகரண்டமும் கண்டபகிரண்டமும் வங்கியளமெங்கலம் கொண்ட போது வெம்கலாம் அந்த கோபம் எப்படி வருதுங்கிற பார்க்க சொல்றோம் பொங்கிரி என சிறந்த தங்கினும் வளர்ந்து முன் கொண்டிகர் பொண்டரிகர் தந்தையும் சிந்தை கூறே கொண்ட நடனம் பதிலும் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்தவேணே முருகா கந்த வேணே கொங்கை குரமங்கையின் தந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே அருணகிரினார அங்கே போய் பாடி ஆரம்பித்து அரணகிரினார கடைசியில் திருச்செந்தூரில் வந்து கும்பமுனி கும்பிடம் தம்பிரானேனார் முருகப்பெருமான் எந்த அளவுக்கு இருக்காருங்களை பார்த்துட்டு இந்த வாய்ப்புகள் நல்கிய உங்களுக்கும் இதை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருடைய புற்பாதங்களுக்கும் என்னுடைய அன்பு பண்பு என்கிற பூக்களை உங்கள் பாதங்களில் போட்டு முருகப்பெருமானுடைய திருவிழா எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி என்னுடைய தொடக்கி வைத்த சரவணப்பெருமாளுடைய அருளால் நிறைவு செய்த என்றும் ஐயா கந்தகுமார் அவர்கள் என்று நிறைய பணி இருக்கனால சொன்னதுனால எல்லாருமே முருகனாக இருக்காங்க பத்தமாட்ட கந்தசாமி முருக இளங்கோ கந்தகுமார் ஐயா முத்தமிழ் ஆரம்பித்தது முருகப்பெருமானுடைய இருந்தால் முத்தமிழ் வந்து சரவணகுமார் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் திருவண்ணாமலையில் உள்ள அருணா ஜோதி வந்திருக்கிறார் அருணா பெருமாள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைகிறேன் திரு முருகா வணக்கம் அருள்மிகு பாளையன் சாலைக்குமரன் திருக்கோயிலினுடைய கந்தசஷ்டி திருவிழாவினுடைய நிறைவு நாளன் இன்று பதினோராவது நாள் திருவிழா தீர்த்தவாரி விழாவினை முன்னிட்டு இன்றைய தினம் அருமையானதொரு திருப்புகழ் இசை தேவார பாடல்களும் விளக்க உரையும் முதலிலே ஐயா சிவசங்கரன் ஐயா அவர்களால் நிகழ்த்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருப்புகழ் குறித்து சித்தானந்த ரத்தினம் திரு ராமன் ஐயா அவர்கள் இதுகாறும் திருப்புகழ் குறித்து பாடலும் உரையும் நிகழ்த்தினார்கள் அன்னார் அவர்களுக்கு திருக்கோயிலின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றினை உரித்து கொள்கிறோம் அன்னார் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு எம்பெருமான் முருகனுடைய அருளால் நீண்ட ஆயுசும் நிறைந்த உடல் வளமும் மனவளமும் பெற்று தொடர்ந்து இது போன்ற மேடைகளிலே முருகனுடைய புகழினை பாட எல்லாமல்ல முருகன் அருள் அவர்களுக்கு துணை நிற்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை அருமையாக இருந்து உபயதாரராக இருந்து வழங்கிய ஆனந்தமணி பழைய புத்தகக் கடை இருபத்தி மூன்று சாலைக்குமரன் கோயில் அருகில் அவர்களுக்கும் ஹோட்டல் சந்திரவலாஸ் போர்டிங் லாட்ஜிங் பத்து எஸ்என் ஹைரோடு நெல்லை சந்திப்பு அவர்களுக்கும் ஏ கல்யாண கமலம் ரியல் எஸ்டேட் டிவி கே காம்ப்ளெக்ஸ் குற்றாலம் ரோடு திருநெல்வேலி டவுன் அவர்களுக்கும் திருக்கோயில் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியிலே அடுத்து ராக விஷன் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி திரைப்பட இயக்குனர் திரு ராஜ்பால் அவர்கள் ஆர்ஆர் ஆர்ஆர்ஆர் ராஜ்பால் அவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி இதோ உங்களுடைய பார்வைக்காக எதிர்காரும் நிகழ்ச்சியை கேட்டு சிறப்பித்த சரணகுமார் அவர்களுக்கும் ஐயா முத்தமிழ் அவர்களுக்கும் அருணா சிவாஜி அவர்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்க இருக்கிறது மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா வாங்க சரணகுமார் திரு கிருஷ்ணன் அவர்கள் நலபாக போதன கிருஷ்ணன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கினார்கள் அடுத்து சரவணகுமார் அவர்களுக்கு வாங்க ஐயா ராஜபால் அவர்கள் சரவணகுமார் அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார்கள் சரவணகுமார் அவர்கள் அருணா சிவாஜி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள் ஐயா முத்தமிழ் ஐயா அவர்களுக்கு தாரே வழங்குகிறேன் நன்றி அரைவருக்கும் நன்றி அருமையானதொரு திருப்புகள் விளக்க உரையும் ஆன்மீக சான்றோர் பெருமக்களுக்கு நினைவு பரிசும் வழங்கிய கேடிசி ஓட்டுநர் பயிற்சி பலனுடைய ராமன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் தொடர்ந்து ஆர் 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 ராஜ்பால் அவர்களுடைய பல்சுவை நிகழ்ச்சி இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி